ஓகே, நாம இன்னைக்கு சிக்கன் கட்லெட் பண்ண போறோம் வித் மட்டன் ஃபேட். நான் ரெண்டு ஹோல் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன், ஏன்னா லெக்ல கொஞ்சம் ஃபேட் ஜாஸ்தி இருக்குன்றதுனால. இதை நாம டீபோன் பண்ணிக்க போறோம். போனை தனியா எடுத்துட்டு வெறும் மீட்டை மீட் கிரைண்டர்ல அரைக்க போறோம். இப்போ சிக்கன் கட்லெட் பண்றதுக்கு தேவையான மற்ற பொருள் எல்லாம் என்னென்னு பாத்துருவோம். கொஞ்சமா மட்டன் கொழுப்பு, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு லவங்கம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. சிக்கனை டீபோன் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா கடையிலேயே கீமா கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி கூட பண்ணிக்கலாம். எனக்கு ஃபேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்றதுனால ஹோல் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். வெறும் சிக்கனில் ஃப்ரை ட்ரைன்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியனையும் கறியையும் மிக் கிரைண்டில் நாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இந்த ரெண்டு லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, மிளகு, ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிளகு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போது இந்த கறி கூட இதை கலந்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. ரெண்டு பேரும் கரெக்டாக வரும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டக்கராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு, கட்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா பிசைஞ்சு நீங்கள் சின்ன சைஸாக பண்ணுங்கள், பெரிய சைஸ் பண்ணாதீங்க. திருப்பும்போது உடையும். ஸோ நாம் ரெடி பண்ணியிருக்க கட்லெட்டை இந்த மாதிரி மட்டன் ஃபேட்டில் ரோல் பண்ணிக்க போகிறோம். நாம் அப்படியே பேனில் வச்சு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்ப திருப்பி விடலாம். சிம்லயே விடுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். சுவையான சிக்கன் கட்லெட் வித் மட்டன் ஃபேட் ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.